1980 நவம்பர் 18 கோவையில் நடைபெற்ற விழா ஒன்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசியதை தற்பொழுது காண்போம். என்னை பொறுத்தவரையில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், அதன் மூலம் கிடைக்கும் ஒரு ஆத்ம திருப்தி என்பார்களே அதை பெற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். எனக்கு சாதி என்பது இல்லை, மதமும் கிடையாது. எனவே சாதி பேதமற்ற ஏழை மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று பணியாற்றிட சேவை புரிஞ்சிட வேண்டும் என்பதுதான் எனது ஒரே ஆசை. நான் வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் மக்கள்தான், என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் மக்கள்தான். இப்படி மக்களை தெய்வமாக எம்ஜிஆர் அவர்கள் மதித்து செயல்பட்டதால்தான் பெரும்பாலான மக்கள் எம்ஜிஆர் அவர்களை தெய்வமாக வழிபட்டனர். மக்களின் மனமறிந்து செயல்படும் மகத்தான முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் என மக்கள் பாராட்டத் தொடங்கினர்.